வாழ்க வளமுடன். வெல்கம் டு பிரமாதம் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம சுரக்காயை வச்சு ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். சுரக்காயில் சாம்பார் கூட்டு எல்லாமே நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். சுரக்காயில் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றது நான் ஆல்ரெடி சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாயாசம் சுரக்காயை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சுரக்காய் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்காயில் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இப்படி பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் நம்ம உள்ளே இருக்க விதையை எடுக்க வேண்டாங்க, ஏன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். இது வந்து துருவின உடனே நம்ம செஞ்சிடணுங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். நம்ம துருவின உடனே கூட கலர் மாறிடும். ஸோ ரொம்ப நேரம் துருவி வச்சுக்காதீங்க, துருவின உடனே பாயசம் செஞ்சுருங்க. இப்போ இந்த மாதிரி துருவியாச்சு. இது துருவுற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பால் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 டம்ளர் பாலும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பால் நல்லா பொங்கி வந்து கொதிக்குது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்ச சுரக்காயை இதில் சேர்த்துடலாம். சுரக்காய் வந்து இந்த பால்லே நல்லா வேகணும். இப்போ இந்த சுரக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ணிடுங்க. நான் ஒரு 6 ஸ்பூன்ஸ் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சக்கரை கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். முந்திரியும் பாதாம் பருப்பும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். நம்ம சுரக்காய் பாயசம் ரெடி. இந்த டிஃப்ரெண்ட்டான பாயசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.